வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலன் அளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனிப்பெயர்ச்சிக்கு வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபராசிக்கு குரு பகவானை பொறுத்தவரை அவர் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ரிஷபராசிக்கு குரு பகவானை பொறுத்தவரை எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அப்போது உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இது அஷ்டம குரு அப்படின்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்க இதை அஷ்டமத்தில் குரு வர்றாரு ரிஷபராசிக்கு எட்டில் வந்து குரு வந்து உட்கார்றாரு ரொம்ப கொடியவனிலும் கொடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் இப்போ தான் காத்திருக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல வரக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு ராசியை குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்தா மிகப்பெரிய பாதுகாப்பு அதாவது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடம் அந்த ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் குருவோடய பார்வை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள கை தூக்கி விடுறதுக்கு குரு பகவான் வர்றார் பெரும் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ராசி கெட்டில் குரு வந்துருச்சுன்னு நீங்கள் ராசி பலனை படிச்சுட்டு பயந்துட வேண்டாம் அது தனுசு மண்டலத்துக்குள்ளே வர்றாரு தனுசு மண்டலத்துக்குள்ளே வர்றதுனால அவர் மிகப்பெரிய மோசமான பலன்களை எதுவும் செய்ய மாட்டார் ஒரு பொருளாதார சிக்கல் இருந்தால் அந்த சிக்கலேருந்து மீண்டு வெளியே வர போகிறீங்க அதுக்கான ஞானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் காசு வரப்போகுது ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் யாராவது உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு வெளிநாட்டு மூலமாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால வெளிநாட்டு மூலமாக ஒரு தன வரவை கொடுக்க போகிறார் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறனால சொத்து ஸ்தானத்தை அமைச்சு கொடுக்க போகிறார் ஏதாவது உயிர் சொத்து கூட அவங்களுக்கு வரலாம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் ப்ராப்பர்ட்டியில் அந்த வழக்கை ரிலீஸ் பண்ணி பன்னெண்டுங்கிற விரயத்தை ஸ்டாப் பண்ணி ரெண்டுங்கிற வருமானத்தை கொடுத்து நாலுங்கிற சொத்தை கொடுக்க போகிறாரு குரு பகவான் எட்டுக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டாம் இந்த தனுசு வீடுங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிறனால இந்த அத்தனை தோசங்களை வாங்கக்கூடிய வீடு தனுசு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய வீடு தனுசு அதாவது பஞ்சபாண்டவர்கள் இழந்து அவங்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்காக தேரோட்டி யுத்தத்தை சந்தித்து அத்தனையும் மீட்டெடுத்து கொடுத்தாரு கிருஷ்ண பரமாத்மா அதனால தான் அந்த வீட்டுக்கு பேர் தனுசு மண்டலம்னு பேர் அதில் வந்து அத்தனை தோஷத்தையும் வாங்கக்கூடிய வீடு இந்த வீடு ஸோ தனுசில் ஒரு கிரகம் இருக்கணும் எங்களுடைய சித்தாந்தத்தின்படி தனுசுலையும் சிம்மத்திலேயும் கிரகம் இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் கீழே விழுகிறாங்களோ அவ்வளோ தூரம் எந்திரிச்சு வந்துருவாங்க அப்போ தனுசில் உட்கார்ந்த குரு தோஷத்தை கொடுக்க மாட்டார் குறைத்து கொள்வார் அவர் தன் வீட்டில் பலம் பெறுகிறார் நல்ல பலன்களை செய்ய போகிறாரு அதனால் ரிஷபராசி அன்பர்கள் தயவு கூர்ந்து பயப்பட வேண்டாம் இங்கே யாருக்கெல்லாம் செவ்வாய் யாருக்கெல்லாம் சூரியன் யாருக்கெல்லாம் சுக்கரன் இங்கே யாருக்கெல்லாம் செவ்வாய் யாருக்கெல்லாம் சூரியன் யாருக்கெல்லாம் சுக்கரன் யாருக்கெல்லாம் இந்த இடத்துல செவ்வாய் யாருக்கெல்லாம் சூரியன் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கோ அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறார் மேலும் அந்த இடங்களில் சனி பகவான் இருந்தால் மிகப்பெரிய பலன்களை செய்ய போகிறார் அதனால் இதை கண்டு பயப்பட வேண்டாம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலம் இதனை எட்டாம் இடத்துக்குரு அப்படின்னு பயப்பட வேண்டாம் அதாவது உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் கிருஷ்ண அதாவது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்காக தேரை ஓட்டுறார் தேரை இருக்கார் தேரை ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனனுடைய வில் சமாளிக்க முடியாமல் அர்ஜுனனுடைய வில் சமாளிக்க முடியாமல் ஒரே நேரத்தில் ஓராயிரம் அம்பு அடித்து அர்ஜுனனை வீழ்த்தணும் அப்படின்னு எதிராளிகள் வியூகம் வகுக்கிறாங்க இதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா தேரை இருக்கும் பொழுதே ஒரே நேரத்தில் ஓராயிரம் அம்பு வரப்போகுது அர்ஜுனனை தாக்கப் போகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலால் தேரை அழுத்தி பூமியில் பாதி தூரம் உள்ளே கொண்டு போயிடுறார் வந்த அம்பெல்லாம் மேலே போயிடுச்சு மேலே போன உடனே தேருக்கு மேலே ஆஞ்சநேயருடைய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு கிருஷ்ணபரமாத்மா கீழே இறங்கிடுறாரு இறங்கி அர்ஜுனா தேரை விட்டு முதல்ல கீழே இறங்குங்கிறார் அர்ஜுனனுக்குள்ளே மனசுக்குள்ளே நினைக்கிறார் அர்ஜுனை என்ன கண்ணா பயந்துட்டியா பயந்துட்டியா கண்ணா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நான் எவ்வளவோ போ வில்வித்தலை கட்டிக்காரேன் நான் இருக்குமோ நீ பயப்படலாமா அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு அர்ஜுனை இதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனா நீ உன் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறது நல்லா தெரியுது முதல்ல தேரை விட்டு கீழே இறங்குங்கிறாரு உடனே அர்ஜுனன் தேரை விட்டு கீழே இறங்குறாரு தேர் வெடித்து சிதறுது ஆக கடைசி நேரத்தில் இறைவனால் காப்பாற்றக்கூடிய வீடு தனுசு அந்த வீட்டுக்கான பொன்னவன் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் குரு வர்றான்னு யாரும் பயப்பட வேண்டாம் இறைவனால் காப்பாற்றக்கூடிய வீடு தனுசு அங்கே வந்து குரு பலம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டையும் பன்னெண்டையும் நாலாம் இடம் என்ற சுகஸ்தானத்தையும் பார்க்குறார் வீடு வண்டி வாகன யோகம் தனவா தன பாக்கியம் பன்னெண்டு என்ற ஒரு சுப விரயமும் உண்டு அதனால் பயப்படாதீங்க இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வாய் மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலேயும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரொமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையங்க நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்